ஜென்மங்களை கொடுத்தது. நிறைய பேர் நான் முஸ்லீம் கூட ஆட்டோவில் பைக்கில் காரில் எழுதி பார்க்காங்க, என்னமா மனம் போல் வாழ்வுன்னு எழுதியிருப்பாங்க. மனம் போல் வாழ்வு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம மனசில் எதை திட்டமாக வைத்திருக்கின்றோமோ, எதை ஆசைப்படுகின்றோமோ, நம்மளுடைய உள் மனதில் எதை ரகசியமாக மறைத்து வைத்திருக்கின்றோமோ அதுதான் நம்ம செயல்படுத்தும். மனசு ரெண்டு வகை இருக்குது. மனசு எத்தனை வகை இருக்குது? ரெண்டு. மனசு டோட்டலாக ஒரு மனசு, ஆள் மனதுன்னு ஒன்று இருக்குது. கான்சியஸ் சப்கான்சியஸ் மம். பொதுவாக நம்ம இயக்கக்கூடியது எது இயக்கும்னு சொன்னால், எது இயக்கும்? சப்கான்சியஸ். இதை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அலாரம் வைக்கிறோம் இல்லையா தொழுகிறதுக்கு காலையில் ஃபஜருக்கு, அதிகமான மக்கள் அலாரம் அடித்து நினச்சவங்க ஆஃப் பண்ணிட்டு தூங்குவாங்க. அலாரம் வச்சது யார்? ஆஃப் பண்ணது யார்? அலாரம் வச்சது மேல் மனசு. எந்திக்கிறது பொதுவான ஒரு இது. ஆனால் ஆள் மனசில் என்ன இல்லை, நம்ம தொழுவதற்கு ஒன்றும் தயார் நிலையில் இல்லை. அது என்ன செய்யுது? செயல்களாக வெளிப்படும். இப்போ ஆள் மனசில் நீங்கள் எதை திட்டமாக வச்சுருக்கீங்களோ அதுதான் நம்மை அறியாமல் வெளிப்படும். அப்போ அலாரம் வச்சு நாமளே என்ன செய்கிறோம்? அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இன்னும் 5 நிமிஷம் 2 நிமிஷம் கடந்து கிடச்சி தொழுகையை மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி வாழ்க்கையில் அதிகமான விஷயங்களில் தவறுக்கு நமக்கு நடக்கு, தவறு நமக்கு நடக்கு அப்படின்னா அது முழு பொறுப்பு யார் தான்? நாம தான். என்ன காரணம்னா நம்ம அதை தான் விரும்புகிறோம். உதாரணமாக குடிக்காரன் குடியை விட்டுருவான், அவன் முன்னால் கொண்டாந்து மது ஊற்றி வச்சா என்ன செய்யும்? கை போய் லேசாக போய் எடுக்கும். குடியை விட்டு தான் அவன் தான் கொண்டு பொருளை பார்த்தோன்னு ஆசைப்படுது யார் அவன்? என்ன காரணம்னா அவன் மனரீதியாக அந்த மதுவை விடுவதற்கு நம்ம தயாராக இல்லை. அதே நேரத்தில் சகாபாக்கள்லாம் குடங்குடமாக குடித்ததாக இருக்குது, வரலாறுகள் இருக்குது. வீட்டிலேயே சொந்த மாதிரி செஞ்சாங்க, அவங்க மதுவை தயார் செய்தாங்க. ஆனால் அல்லாஹ் மதுவை ஹராமாக்கிட்டேன்னு சொன்னவனே அவ்வளோ என்ன செஞ்சாங்க, வெளியில் கொட்டுனாங்க. ஏன் முடிச்சதுன்னா அவங்க ஆள் மனதில் என்ன இருந்துச்சு? அல்லாஹ் தடுத்து விட்டால் எனவே நான் என்னை தடுத்து கொள்கின்றேன். இது இது இந்த விஷயத்தை, இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நின்ற இடத்துலேருந்து கொஞ்சம் மேலேறி செஞ்சுக்கிட்டே இருப்போம். நின்ன இடத்துலேருந்து மேலேறி செஞ்சுக்கிட்டே இருப்போம். பொதுவாக வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அப்டேட் ஆகணும். இப்போ உதாரணமாக இந்த வசனத்தை மட்டும் நான் படிச்சுட்டு என்ன செய்கிறேன் உள்ளே போகிறேன். அல்லாஹ் ரபிலான்னு சொல்கிறான் சூரத்தில் 13:11 வசனம், இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுசிஹிம். எந்த ஒரு சமுதாயத்தையும் அவர்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்றிக்கொள்வதாக இல்லை. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? எந்த ஒரு சமுதாயமும் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்றுவதா இல்லை. இப்போ நம்மளை மாற்றுறது யார் தான் மாற்றுறதா? அல்லாஹ் தான் மாற்றுறதான். எப்போ மாற்றுவான்? நாம் மாற வேண்டும் என்ற உறுதியை எடுத்து அந்த உறுதியினுடைய நிலைப்பாட்டில் நம்ம தெளிவாக நிற்கும் பொழுது. அப்போ நமக்கு தகுதி வந்துருச்சுன்னா அல்லாஹ் தெரி பார்ப்பான், தகுதி வந்துட்டு செஞ்சிருவான், நம்மளை மாற்றிடுவான். இது அல்லாமல் நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம நல்ல காரியங்கள் தொடங்கவும் விட்டுருதோம், தொடங்கவும் விட்டுருதோம். காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய ஆள் மனசில் செய்தால் நல்ல முறையில் படுத்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆசைப்படுதோம் நல்லது செய்யணும்னு, நம்ம நல்லது செய்ய முடியலை. கொடுக்கணும்னு நினைக்கும், கொஞ்ச நேரத்தில் மனசு மாறுது. ஒரு ஆளுக்கு ஒரு பொருளை கொடுக்கணும்னு நினைக்கும், அது நம்மளுடைய ஆசை. கொஞ்சம் பொறுத்து செயல் எப்படி மாறும்? பார்த்து மெதுவாக அவசரப்படாதுன்னு ஒரு சத்தம் உள்ளார்ந்து வரும். அது சப்கான்சியஸ் ஆள் மனது. அப்போ எது எந்த சொல்ல கேட்போம் தெரியுமா? எந்த சொல்ல கேட்போம்? உள்ளேருந்து வந்துச்சு தெரியுமா ஒரு சத்தம்? அது உள்ளேருந்து வர்றது ரெண்டு சத்தம் வரும். ஒன்று வானவர்களுடைய தூண்டுதலை வரும், இன்னொன்று சைத்தானுடைய தூண்டுதல். பெரும்பாலும் நமக்கு அதிகமாக சைத்தானுடைய தூண்டுதல் தான் வாழ்க்கையில் இருக்குது. அப்போ நம்ம அந்த விஷயங்களை நம்ம நல்லா விளைஞ்சிக்கிடணும். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன பையன் ரோட்டில் நிற்கிறான், ஒரு பலூன் வியாபாரம் என்ன செய்கிறாரு? பலூன் விற்கிறாரு. பலூனில் எல்லா கலர் பலூன் இருக்குது. அது அவர் என்ன பலூன் வைக்கிறாருன்னு சொன்னால், ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ணி ஒரு அரை முட்டை என்ன செய்யும்? வானத்துக்கு போயிடும். இப்போ ஒவ்வொரு பலூனாக என்ன செய்தார் அவர்? அப்படியே விட்டு காட்டுவார், அப்புறம் என்ன செய்யும்? போனோடனே பிடிச்சி எடுத்து கட்டிச்சு வைப்பார். அப்போ ஒரு சின்ன பையன் வந்து கேட்குறான், இந்த கருப்பு பலூன் விட்டால் மேலே போகுமா அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு ஒரு சந்தேகம், கலர் கலராக இருக்கிறதுலாம் போகுது, கருப்பு கலர்லேயும் பலூன் வச்சுருக்கிறாரு, இது விட்டால் போகுமான்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், பறப்பதற்கு இது நிறம் காரணம் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வாயு அந்த கேஸ் தான் காரணம், இதுவும் பறக்கணும்னு அத்து விட்டார், அது பறந்து போச்சு.
அப்போ தான் அவனுக்கு விளங்குது உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அது அதுதான் செயலாற்றுது. வெளித்தோற்றம் என்ன செய்யலை, செயல் ஆற்றலான்னு விளங்குச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து சில தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால், நம்ம அந்த தவறை வந்து செய்யக்கூடாது நினச்சாலும் அந்த தவறை விடுவதற்கு நம்ம என்ன இல்லை, தயாராக இல்லை. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு சமுதாயம் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் மாற்றுவதாக இல்லை. இப்போ உண்மையிலேயே வாழ்க்கையில் நமக்கு மாற்றம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம மாறுவதற்கு தயாராக வேண்டும். அப்போ நம்ம பொதுவான ஒரு விதிக்கு கட்டுப்படணும். நல்லா வளர்க்க கிடைக்க நமக்குள்ளே இருக்க அந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு பொதுவான ஒரு விதிக்கு நாம் என்ன செய்யணும், கட்டுப்படணும். அது என்ன விதி, முஸ்லீமுக்கு பொதுவான விதி என்ன இருக்கும், அல்லாஹ்வும் ரசூலும் தான். இப்போ அல்லாஹ்வும் ரசூலும் கற்றுத்தந்த காட்டித்தந்த வழிமுறைகளை அதைத்தான் பின்பற்றணும், அதில் தான் நன்மை இருக்குது நாம் முடிவு பண்ணிட்டோம்னு சொன்னால் அது அல்லாத மற்றவை எல்லாம் நம்ம விட்டு என்ன செஞ்சிடும், விலகி போயிடும். அல்லாஹ் வந்து உலகத்திலேயே இவங்களெல்லாம் பாஸ் அப்படின்னு சொன்னான். ஒரு வகுப்பில் எல்லோரும் பாஸ் ஆவாங்களான்னா ரொம்ப கஷ்டம்தான். எல்லோரும் நல்லா மார்க் எடுப்பாங்களா பாஸ் ஆகிறாங்களோ அதுவும் கஷ்டம்தான். ஆனால் சஹாபாக்கள் எல்லோருமே அப்படி இருந்தாங்க, ஆல் பாஸாக இருந்தாங்க, எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் அவர்களை எப்படி சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரலும் அன்பும், அவர்கள் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள், அதனால் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டாங்க. அப்போ எது முதல்ல நடந்தது அல்லாஹ் சொல்லுதான், அவர்கள் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள். நாம் என்ன நினைக்கிறோம், அல்லாஹ் என்னை பொருத்திக்கலட்டும் நான் அப்புறம் யோசனை பண்ணுதேன். இது ரொம்ப கேவலமான எண்ணம் இது. அதனால தான் நம்ம பெறப்பட்ட இடத்துல இருக்கிற விஷயம் பண்ணுக்கோம், வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் இருக்கும். இப்போ மக்களில் ரெண்டு வகை இருப்பாங்க, மக்களில் இரண்டு வகை. ஒரு மக்கள் எப்படின்னு சொன்னால் பாதை போட்டு கொடுத்தா நடப்பாங்க, அதில் சின்ன முள்ளோ கல்லோ இருந்தால் கூட என்ன செய்வாங்க, பயணத்தை நிறுத்திடுவாங்க. இன்னொரு வகையான மக்கள் இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களே சொந்தமாக பாதையை உண்டு பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு அந்த பாதையை கொடுப்பாங்க. இப்போ நாம் எந்த ராகமும்னு பார்க்கணும், மற்றவங்க போட்ட பாதையில் கூட நடப்பதற்கு நம்ம என்ன இல்லை, தயாராக இல்லாத மக்களா, அல்லது நாமே நமக்கு சொந்தமாக ஒரு வழிமுறையை கையாளக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மக்களாக என்பதை நம்ம என்ன செய்யணும், முடிவு பண்ணணும். அது வந்து நல்ல அலட்சி ஆராய்ச்சி பார்த்து நம்ம ரெண்டாம் தர மக்களாக தான் இருக்கிறோம், ரெண்டாம் தர மக்களாக தான் இருக்கிறோம். எப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே ஒரு சோம்பேறித்தனம் நம்மகிட்ட என்ன இருக்குது, எல்லாத்துலேயுமே ஒரு சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்துக்கு என்ன காரணம் தெரியுமா, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியத்தினுடைய பலன் என்னன்னு முதல்ல தெரியணும், அந்த பலன் கிடைக்கும் நம்பணும். இந்த ரெண்டும் செஞ்சிட்டோம்னா சோம்பேறித்தனம் நம்ம மட்டும் போயிடும். இந்த ரெண்டும் செஞ்சுட்டா என்ன செஞ்சிடும், இப்போ உதாரணமாக அடித்தாலும் எந்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதாலும் மறுநாள் காலையில் 5 மணிக்கு ட்ரெயின் என்ன செய்கிறாங்க, 3 மணிக்கு எழுந்து குளிச்சு 4 பேரப்பட்டு 4 எங்கே போயிடுவாங்க, ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். என்ன காரணம், மொத்த நாளில் எந்திக்க முடியாது நாம, அன்னைக்கு மட்டும் எந்திக்கிறது என்ன காரணம்னு சொன்னால் நம்ம போகலாம் என்ன நடக்கும்னு தெரியும். என்ன நடக்கும், நமக்கு வந்து ட்ரெயின் என்ன செய்யாது, நம்ம பிளாட்ஃபார்ம் தான் அது போயிடும். அப்போ ரிசல்ட்டு தெரிஞ்சுது நமக்கு, அதனுடைய பலனும் தெரியுது, ரிசல்ட்டும் தெரியுது, பலனும் தெரியுது. நாம் தாமதமாக போனால் நமக்கு வந்து என்ன நிற்காது, ட்ரெயின் நிற்காது, போயிடும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னா வேகமாக கிளம்பி போகிறோம். ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம என்ன செய்யலை, விளங்கலை, என்ன தெரியுமா, நமக்காக காலம் காத்திருக்காது. எப்படி வந்து ட்ரெயின் வந்து டயத்துக்கு வந்து ஆன் டயத்தில் பெறப்பட்டு போயிருதோ, அது மாதிரி நமக்கு உண்டான வாழ்க்கையில் காலங்கள் இருக்கு இல்லையா, அது வாழ்க்கையில் நமக்காக காத்துக்கிட்டே இருக்காது. அப்போ காலங்கள் என்பது அளவிடப்பட்டது, திட்டமிடப்பட்டது, அது நம்மை கடக்கும் உண்மை. நாம் என்ன செய்யணும், அந்த காலத்தோடு சேர்ந்து பயணித்து காரியங்களை யார் ஆற்றுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வெற்றியாளர்கள். காரணங்களை மட்டும் கண்டுகொண்டு நான் நினச்சேன் நான் வந்திருப்பேன் ஆனால் அப்படின்னு சொல்கிறாங்க, இவங்க வாழ்க்கையில் மிகவும் ஆபத்தானவர்கள். யாருக்கு என்றால் அவர்களுக்கு, அவர்களுக்கு ஆபத்தானவர். நீங்கள் சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் சொன்னால் தான் எழுதும், சில பிள்ளைகள் என்ன செய்யும் வந்த உடனே தன்னால் எழுதும். ரெண்டுக்கும் ஒரே கிளாஸ்லாம் படிக்கும், ரெண்டுக்கும் ஒரே டீச்சராக கூட இருப்பாங்க. ரெண்டு பேருக்கோட வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து மாற்றத்தை விரும்பி புறப்பட்டுறாங்க, பயணத்தில் ஆயாச்சு, இன்னொருத்தவங்க தள்ளித்தள்ளி விட வேண்டியிருக்கு, செல்ஃப் ஸ்டார்டிங் இல்லை. அது பிள்ளைக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் மக்கான பிள்ளைக்கும் புத்திசாலியான பிள்ளைக்கும் வித்தியாசம். இதே மாதிரி தான் நம்மளும் என்ன செய்கிறோம், நிறையா பேர் மக்காத்தான் இருக்கும் ஆனால்
குழந்தைகள் மக்கா இருந்ததுன்னா சொல்லுதான் இந்த பிள்ளைக்கு நான் அவ்வளோ புரியலன்னு ஈஸியாக சொல்லியிருந்தான். நம்ம எந்த அளவுக்கு புரியலன்னு சொல்லி ஒரு நாளும் அளந்து பார்த்ததில்லை. ஆனால் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்ய நமக்கு தவறிக்கொண்டே இருக்கு. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த மக்களுக்கு எப்படி பயிற்சி கொடுத்தாங்கன்னு சொன்னால், எல்லாமே திட்டமிடுவாங்க. ஒரு மூணு பேர் அனுப்புவாங்க ஒரு இடத்துக்கு. அனுப்ப சொன்னால் நீங்கள் போயிட்டு இதை முடிச்சுட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, அசருக்குள்ளே நீ அங்கே போயிருக்கணும். என்ன சொன்னாங்க, அசருடையதுக்கு அங்கே இருக்கும்னாங்க. டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்காங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நீ போயிட்டு வாங்கன்னு சொல்லத்தான் செய்யலாம். ஏன் அப்படி சொல்லுதாங்கன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு அந்த டார்கெட் ஒன்று இருக்கணும், ஒரு பெஞ்ச்மாக இருக்கணும், இதுக்குள்ளே நான் இதை செய்து முடிக்கணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது தான் அவன் வேகமாக செயல்படுவான். இப்போ ரசூலுல்லாஹ் ஒரு குரூப் அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது அசருக்கு நீங்கள் அங்கே போயிருங்க நாங்கள். ஆனால் அந்த இடத்த அடையுமுனே அசர் வந்துருச்சு. அந்த இடத்த அடையுமுனே அசர் வந்துருச்சு. அவன் சஹாபாக்களுக்குள்ளே ஒரு கருத்து வருவாட வருது, அங்கே போய் அசர் தொழவா இல்லை அசர் தொழுட்டு அங்கே போவான்னு ஒரு பிரச்சனை வருது. இப்போ ரசூல் சொல்லாச்சு எல்லாம் அவங்கள்ட்ட இந்த கருத்து வரும்போது சொன்னாங்க, நீங்கள் ரெண்டில் எது செஞ்சு தான் என்ன செய்யலை, தப்பு இல்லை, அங்கே போய் தொழுது தான் தப்பு இல்லை, நீங்கள் தொழுவிட்டு போயிருந்தால் தப்பு இல்லை. ஆனால் நான் அவங்களுக்கு கொடுத்த டைம் என்ன தான், அசருக்கு அங்கே போய் சேரணுங்க தான் டைம். இப்போ எல்லா விஷயங்கள்லையுமே நாம் என்ன செய்யணும், டைம் என்ன செஞ்சிடணும், ஃபிக்ஸ் பண்ணணும். உலகத்தில் டைம் ஃபிக்ஸ் பண்ணி செய்யக்கூடிய விவாதத்தை யாருக்கு தான் இருக்குது, முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணப்படாத எந்த விவாதத்துமே கிடையாது, எந்த இபாதத்தும் கிடையாது. ரமலான் நோன்பு எதில் வைக்க முடியாது, சஃபான்லாம் வைக்க முடியாது, சவ்வால்லாம் வைக்க முடியாது. அப்போ ரமலான் மாதம் நோன்பு எதில் தான் வைக்கணும், ரமலான்லாம் வைக்கணும். அப்போ ரமலான் என்றைக்கு தெரிஞ்சுக்கிறது கரெக்டாக இருக்கணும், ரமலான் என்றைக்கு முடியும் தெரிய சரியாக இருக்கணும். அது மாதிரி அரஃபாவும் வைக்கணும், அது என்றைக்கு வைக்கணும், என்றைக்கு வைக்கணும், துல்கச்சு ஒன்பது, அரஃபா நோன்பு துல்கச்சு ஒன்பதில் வைக்கணும், டைம் இருக்கா. அதுக்கப்புறம் முஹரம் நோன்பு ஒன்பதும் பத்தும் வச்சோமா. அது மாதிரி சுபு தொழுகை சூரிய உதயத்திற்கு முன்ன, லொஹர் தொழுகை சூரிய உச்சிலிருந்து சாய்ந்த உடனே, அசரு லொஹர் தொழுகை முழுமையாக லொஹருடைய பக்தி முழுமையாக முடிந்து சூரியனுடைய அந்த சாய்வு ரொம்ப நெருங்கி மறவை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது அசரு, மறைஞ்சிருச்சுன்னா மஹரிப்பு, மஹரிப்பு முடிச்சுட்டா இரவு தொடங்கினால் இஷா. எல்லாமே டைமிங்குங்க. சூரியனையும் சந்திரனையும் காலத்தையும் நேரத்தையும் தொழுகையும் வைத்து தான் அல்லாஹும் அல்லாஹ் தூரமக்கு எல்லாத்தையுமே கற்று தந்திருக்கிறாங்க. ஆனால் ஆக சோம்பரித்தனமான சமுதாயம் யார் இருக்கா, நாம தான் இருக்க. என்ன காரணம் தெரியுமா, எல்லாத்துக்கும் நாம் ஒரு தனி கணக்கு போடுறோம், நாம் ஒரு தனி கணக்கு போடுதோம். அப்போ இஸ்லாம் இயற்கையிலேயே எப்படி இருக்குன்னு சொன்னால், டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இன்னென்ன நேரத்தில் இன்னென்ன நாளில் இன்னென்ன மாதத்தில் இன்னென்ன தேதியில் இன்ன இன்ன இபாதத்துக்கள் செய்யணும். அது மாதிரி ஹஜ்ஜுக்கு போகிறவங்க, ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கு எது எதுலேருந்து எது வரைக்கும் டைம், தொழுகை எட்டு காலையில் ஃபஜர் தொழுதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், எட்டு ஒம்பது பத்து இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பாவனை பன்னெண்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் எங்கிறதுக்கெல்லாம் மினாவில் தங்கலாம். அப்போ இங்கே எங்கே என்ன தான் வருது, கணக்கு தான் வருது. நீங்கள் ஏழாவது நாள் அன்னைக்கு நீங்கள் இஹ்ராம் கட்டுனீங்கன்னா அது ஹஜ்ஜுக்கான இஹ்ராமாக இருக்காது, அந்த இஹ்ராம் ஹஜ்ஜுக்கானதாக இருக்க, வேணால் உம்ரா செஞ்சுக்கலாம். அப்போ எல்லாத்துக்குமே எப்படி இருக்குது, நமக்கு காலம் நேரமும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஹஜ்ஜு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறாங்க, கரெக்டாக துல்கச்சு பிற எட்டு ஃபஜர் தொழுத உடனே என்ன செய்யணும், இஹ்ராம் கட்டணும். அதில் லோகரில் கட்டுறேன், அசரில் கட்டுறேன், நான் அட்வான்ஸாக கட்டிட்டேன் அப்படிலாம் செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் இங்கேருந்து ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டு போகிறாங்க இல்லையா, அப்போ இக்கராம் கட்டி தான் கூப்பிட்டு போவாங்க. அவங்க போய் இறங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஹஜ்ஜு செய்ய மாட்டாங்க, என்ன செய்வாங்க, உம்ரா செய்வாங்க, உம்ரா செய்வாங்க. உம்ரா செஞ்சோன்னு செஞ்சுருவாங்க, உடையை களைஞ்சிருவாங்க. அது பெற எத்தனை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மீண்டும் எப்போ நீயணும், நீயத்து மறுபடியும் எப்போ வைக்கணும், பிற எட்டில், பிற எட்டில் சுபுவுக்கு பின்னால் மீண்டும் அவர் ஹாஜியாக மாறுவார். இப்போ இதெல்லாம் நமக்கு எதை காட்டுதுன்னு சொன்னால், நமக்கு ஒரு சரியான குறிப்பிட்ட காலத்தில் இபாதத் என்பது, குறிப்பிட்ட காலத்தில் இபாதத் என்பது. அதே நேரத்தில் ஒரு இந்த மாதிரி நம்ம ஒரு வகுப்பு நடத்தணும்னு சொன்னால், இவ்வளோ பயிற்சி எடுத்து நாம் கரெக்டாக வரமா, வரமாட்டோம். ஜும்மாவுடைய ஒழுக்கம் இருக்குது,
ஜும்மாவில் மெம்பரில் ஏறி இமாம் சலாம் சொல்லிட்டு அமர்ந்துட்டு பாங் சொல்ல ஆரம்பிச்சிட்டா அதுக்கு பின்னால் வரவங்களுக்கு என்ன கிடைக்காது? ஜும்மாவே கிடைக்காது. இது எல்லாருக்கும் சொல்லப்படுது, தெரியுது. ஆனால் எப்படி தான் இருக்கிறாங்க மக்கள்? எப்படி இருக்கிறாங்க? ஜும்மாவை தவறோட குடிக்கலாம் தான் இருக்கிறாங்க. ஆனால் நஷ்டம் யாருக்கு? அல்லாவுக்கா ரசூலுக்கா? யாருக்கு நஷ்டம்? அவருக்கு. எவர் தவற விட்டார் அவருக்கு. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பணம் தர்றதா ஒரு ஆள் சொன்னாலும் சரி, 10 மணிக்குன்னா 9 மணிக்கு வீட்டு வாசம் பண்ணாலும் தலைவனையும் வாயிடம் படுத்துருவான். நம்ம தெரியாது பெருவாச்சலோட பெருவான் அங்கே ஒருத்தனை விட்டுருப்பான். இப்போ உலக விஷயங்களில் அவ்வளோ உன்னிப்பாக இருக்கவன் மார்க்க விஷயத்தில் படு கேவலமாக இருக்கிறான். இந்த நவீன காலத்தில் இவ்வளோ வாகன வசதிகள் வந்ததுக்கு அப்புறமும் ஜும்மாவை தவறக்கூடிய போல ஒரு பெரும் துரதிருஷ்டசாலி பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. அதே நேரத்தில் அந்த நூற்றுக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் ஜும்மாவை சரியாக அடையக்கூடிய மக்கள் இன்னைக்கு ரிசிதாங்க ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ இரண்டுக்குமே என்ன காரணம்? அவனுடைய நீயா தான், அவனுடைய எண்ணம் தான் காரணம். பொறுத்து ஜும்மா தவற விடக்கூடாது முடிவு போனதுனால காலையிலேருந்து வேகமாக எல்லாத்தையும் அட்வான்ஸாக பள்ளிக்கு போயிருந்தாங்க. இன்னொருத்தனி ஜும்மாவுக்கு போகணும் தான் முடிவு பண்ணியிருப்பார், சரியாக கரெக்டாக போகணும்னு முடிவு பண்ணலை. அதன் காரணமாக மெதுவாக வருவார். கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காமல் போகிறான். இன்னும் சில பேருக்கு 5 வருஷம் 10 வருஷம் ஆனவங்களாம் இருக்கிறாங்க, ஜும்மாவை தவற விட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஹதீஸ் என்ன? எவரோ வேண்டுமென்றே ஜும்மாவை தவற விட்டாரோ அவர் காபிராகி விட்டார்னு. இப்போ லேட்டாக லேட்டாக போகிறது வேணும்னே போகிறதா தெரியாமல் போகிறதா? வேணும்னு போகிறது தான். என்ன மற்ற காரியத்தில் கரெக்டாக இருக்க நீ? அப்போ அதனோட விபரீதம் அவங்களுக்கு என்ன செய்யலை, இன்னும் புரியலை. அது மாதிரி தான் நாமளும் இருக்கிறோம். அப்போ நாம் ஒரு விஷயம் நம்ம கிடச்சிருக்கு அதை பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் நாம் என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். இப்போ நாம் எப்படி இருக்க தெரியுமா? எனக்கு தகுந்த மாதிரி அந்த காரியம் மாறணும்னு நினைக்கும். அப்படி மாறுமா? ஒரு காரியம் மாறாது. எப்படி ட்ரெயினை தவற விட்டுறோமோ, எப்படி சில விஷயங்களை தவற விட்டுறதோமோ, எப்படி காலை நம்மளை விட்டு தவறி போயிருதோ, அது மாதிரி தான் நாம் வந்து ஒவ்வொன்றையும் ஒரு முடிவு செய்யாமல் செய்யும் பொழுது நம்மளோட செய்யாது தவறி போய்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை சில பயிற்சிகள் செய்யணும். நம்மளுக்கு சில பயிற்சிகள் செய்யணும். சில இதை விடணும், சில இதை என்ன செய்யணும் சேர்க்கணும். முதல்ல விடக்கூடியது என்ன தெரியுமா? விடணும் சுயநலத்தை விடணும். சுயநலத்தை விடணும். பிறருக்காக நாம் வாழ்கிறதே கிடையாது வாழ்க்கையில். பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்க கிடையாது. இப்படி இருந்தோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் பறக்கத்து இருக்காது. முதல்ல விலகி கிடக்கும். நம்ம வாழ்க்கையில் பறக்கத்தே இருக்காது. நம்ம நம்மளை கொஞ்சம் மாற்றி அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய காரியங்களுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறதா? அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறது. சரியான கதீஸ். எவர் ஒருவர் தன் சகோதரருடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றாரோ அவருடைய தேவைகளை அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கொள்கின்றான். இப்போ அல்லாஹ் ஒரு தூர் சொன்னால் சும்மா சொல்லுவாங்களா? உண்மையை சொல்லுவாங்களா? நம்மளை என்கரேஜ் பண்ணதுக்கான சும்மா அப்படியே சொல்லுவாங்களா? அவங்க யார்? அவங்க இறை தூதர். அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு பேச முடியாது. இப்போ அல்லாஹ் அந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் தான், அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இது செய்தி சொல்ல சொல்லியிருந்தால் தான் அல்லாஹ் தூர் சொல்லுவாங்க. அப்போ இந்த இந்த ஹதீஸை நம்ம நம்பணுமா இல்லையா? நம்ம நடைமுறைப்படுத்தியிருக்கோமா? எவ்வளோ அழகான ஹதீஸ் பாருங்கள். எவர் ஒருத்தம் சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செய்கிறாரோ அவருடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்வான். நம்ம பூர்த்தி செஞ்சு என்ன செய்ய போகிறோம்? 5 பத்தும் கொடுத்து 100, 200, 1000, 2000 பூர்த்தி செஞ்சு போயிடுவோம். ஆனால் நமக்கு லைஃப்பில் என்னென்ன தேவை அத்தனைக்கு யார் பொறுப்பு இருக்கா? எல்லாம் பொறுப்பு இருக்கா? இது ஒரு புத்திசாலித்தனம். ஒரே ஒரு தேங்காய், ஒரே ஒரு தேங்காய் கண்ணை நட்டுனா 5 வருஷம் கழிச்சு எவ்வளோ தேங்காய் எடுப்பான்? 20 வருஷம் வரைக்கும், 20 வயசு வரைக்கும் தேங்காய் என்ன செய்யும்? நல்ல மகசூல் தரும். அதை காக்க ஆரம்பித்து 20 வருஷம் வரைக்கும் என்ன செய்யும்? நம்ம நட்டுனது எத்தனை? ஒரே ஒரு தேங்காய். இந்த மாதிரி நன்மையான விஷயங்களை நாம் சுயநலம் இல்லாமல் நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யும்போது எல்லாம் நிச்சயமாக அதை பறக்கத்து பறக்கத்துக்கு மாதிரி நான் அபிவிருத்தி பல்கி பெருக செய்து போதும் போதும் நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிடும், அதை வளர்ச்சி அடைஞ்சோம். அப்போ இந்த விஷயத்தை நாம் நடைமுறைப்படுத்தணும். முதல்ல வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நாம் என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்தணும். அதை நம்ம நடைமுறைப்படுத்துகிறோமான்னு கேட்டால் இல்லை. நம்ம விஷயத்துக்கு எவ்வளோ தாராளமாக இருக்கிறோமோ அவ்வளோ அந்த அளவுக்கு அடுத்தவங்க விஷயத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தாராளம் காட்டுவதில்லை. தாராளம் காட்ட வேண்டாம். சும்மா நியாயமாவது எதாவது செய்யணும்ல, அதே செய்கிறதில்ல. அப்போ நம்மளோட எண்ணங்களால் இன்னும் நமக்கு என்ன வரல தெரியுமா?
அல்லாஹ்வின் மேலும் அல்லாஹ்வின் தூதர் மேலேயும் அவங்க சொன்ன சொற்களின் மூலம் நமக்கு என்ன வரல, நம்பிக்கை வரல என்பது தான் யதார்த்தம். நம்பிக்கை வரலங்கிறது யதார்த்தம். அப்போ நம்ம இனிமேல் வாழ்க்கையில் கொஞ்சம் நம்மளை மாற்றலைன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பருவம் தான் நல்லா வணங்கிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம மாற நினச்சாலும் மாற முடியாது. ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் அதனுடைய பலன் அதிகம், அதனுடைய பலன் அதிகம். கொஞ்சம் தாமதமாக ஏற்றுக்கிட்டோம்னா பலன் கம்மி. ரொம்ப தாமதமாக மாற்றினோம்னா நம்ம மாத்திரம் நினைக்கவும் மாறாது. ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாதுங்கிறது என்னென்னா அந்த காலம், வயசு மட்டும் சொல்லலைங்க, அந்த காலம். ஒரு விஷயம் தெரிஞ்சவுடனே மாற்றிக்கிட முடியாதவங்க ரொம்ப நாள் கழித்து மாற்றிக்கிட, சரி ரைட்டு இவ்வளோ ஆள் எடுத்துட்டோம் இனிமே போட்டு என்ன அப்படின்ட்டு நினச்சிடுவாங்க, அந்த தவறையும் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அதனால் யாருக்கு நஷ்டம், நமக்கு தான் நஷ்டம். அப்போ முதல்ல நாம் சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும், நாம் சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், சின்ன விஷயம்தான். என்ன அப்படின்னா, நல்லா எடுத்து வச்சு சொன்னாங்க, தனக்கு விரும்புவதையே தன் சகோதரனுக்கு விரும்பாதவன் சோழம் செல்ல மாட்டான். அப்படின்னா அதிகபட்சமாக எனக்கு சொந்த வீடு இருக்க உடனே அவன் வீடு கட்டி கொடுக்கணும்னு அர்த்தமா? இல்லை, அப்படியே அப்படி பொருள் இல்லை. அவனுக்கு நியாயமான அடிப்படை தேவை இருக்கும் இல்லையா, அது அவனுக்கு கிடைக்கணும்னா விரும்புகிறது. ஹதீஸ் நல்லா கவனிங்க, கொடுக்கறது இல்லை, இங்கே என்னது விரும்புகிறது. அப்போ எப்போ விருப்பம் வரும், என்ன மாதிரி அவனும் நல்லா இருக்குன்னு எப்போ விருப்பம் வரும், அவன் மேலே பொறாமல் இல்லைனா தெரியுதா? அப்போ அடுத்தவங்க மேலே பொறாமப்பட்டோம்னு சொன்னால் இந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்த மாட்டோம். எந்த ஹதீஸை? எனக்கு கிடைக்கலாம் மாதிரி என் சகோதரனுக்கு என் சகோதரிக்கு கிடைக்கணும்னு செய்ய மாட்டோம், நம்ம விரும்ப மாட்டோம். என்ன காரணம், நம்மகிட்ட என்ன இருக்குது, பொறாமை. அவன் பொறாமை குணம் இருந்தாலோ, சுருங்கிய தன்மை இருந்தாலோ, தாராளத்தனம் இல்லை என்று சொன்னாலோ, நமது வாழ்க்கையில் எந்த அமல்களை செய்ய முடியாது, செய்தாலும் பலன் இருக்காது, பரக்கத்து இருக்காது. இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறதே இல்லை, நாம் இதெல்லாம் சிந்திக்கிறதே இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்துருக்க சகாபாக்களுக்கு. அவன் ஏன் எப்படி இப்படி ஒரேடியாக மாற முடிஞ்சது அப்படின்னு சொன்னால், ரசூல் சல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கற்றுக்க, அப்படியே வச்சவங்க மறுபேச்சு பேசாமல் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நம்ம எப்படி ஏற்றுக்கோன்னு சொன்னால், நம்மளுக்கு பாதிக்காத அளவுக்கு, பொருளாதாரம் பாதிக்காத அளவுக்கு. பாருங்க, தொழுங்குன்னு சொன்னால் தொழணும், நான் தான் சகாத்து கொடுங்கன்னா காதை வைக்க மாதிரி போவோம், ஏன்னா தொட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. செலவரும் சமயத்துக்கு எதாவது செய்யணுமா, சரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு 100 ரூபா கொடுங்கன்னா அந்த அங்கே முங்கி தண்ணி பூமிக்குள்ளோட்டு போயிடுவான், இன்னொரு இடத்துல ஆற்றுக்குள்ளே எந்திப்பான். ஏன்னா அவன் வந்து பொருளாதாரத்தை இழக்க தயாராக இல்லை, பொருளாதாரத்தை இழக்க தயாராக இல்லை. அப்போ இதுதான் விஷயம், நல்லா விளங்கிக்கிடுங்க. நன்மைன்னு தெரிஞ்சால் நேரம் கொடுக்க தேவைப்பட்டால் நேரத்தை கொடுக்கணும், உடல் உழைப்பு தேவைப்பட்டால் உடல் உழைப்பை கொடுக்கணும், பொருளாதாரம் தேவைப்பட்டால் இயன்ற வரைக்கும் பொருளாதாரம் கொடுக்கணும். இயன்றது அள்ளி சாப்பாக்காம அள்ளியில் நம்மளை கொடுக்க சொல்லலை, ஆனால் நம்ம கொடுக்காம தானே இருக்கிறோம், பொதுக்காரர்களுக்கு நம்ம செலவழிக்காம தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம விஷயங்கள் நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப தாராளத்தன்மை காட்டுறோமா இல்லையா, இருக்கிறது பூரா செலவழிச்சிட்டு இன்னும் காணலன்னு சொல்கிறோம், அவ்வளோ செலவழிச்சிருக்கிறோம். ஆனால் நன்மையான காரியங்கள் நம்ம என்ன செய்யறதில்ல, அவர் கொடுப்பாரு இவரும் இவர் கொடுப்பாரு அவரும் இருந்துருந்தோம். அதனால் என்ன ஆகும்னா, ஒரு சமுதாயமே மொத்தத்தில் பாதிக்கப்பட்டோம், மாற்றமே வராது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறேன், எந்த ஒரு சமுதாயமும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் மாற்ற மாட்டான். இப்போ கொடுக்கணுங்க எண்ணம் எனக்கு வந்து, நான் வந்து என்கிட்ட இல்லவே இல்லை, கொஞ்சம் தான் இருக்கேன், அதில் நான் 1 ரூபா கொடுக்க ஆரம்பித்தா அல்லாஹ் நினச்சிங்க எனக்கு அதை 100 ஆக்கி நான் எனக்கு பறக்கச்சு தந்துடுவான், 100 ஆக்கி செய்வான் பறக்க தந்துடுவான். நாங்கள் ஒரு 20-25 வருஷம் இருக்கும், இப்போ நேற்று முந்தாலும் நடந்த சம்பவம் மாதிரியே இருக்குது, 20-25 வருஷம் இருக்கும். மதுரைக்கு போயிருந்தோம், மதுரையில் நம்மளோட தவீது பள்ளியாசன் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு ஊனமுற்றோர் இருப்பார், ஊனமுற்றோர் இருப்பார், ரெண்டு காலம் இடுப்புக்குள்ளே ரொம்ப சூம்பி போயிருக்கும், பார்க்க கஷ்டமாக இருக்கும். அவர் வந்து இந்த சைக்கிள்களுக்கு அப்போ பஞ்சரம் ஒட்டுற வேலை தான் பார்த்துட்டுருக்காரு. அப்போ அவருக்கு எதாவது நம்ம கொடுக்கணுமே, ஒரு பள்ளியில் இருக்கிறாரு, எதாவது கொடுக்கணுமே நினச்சிட்டு ஜமாத்து ரீதியாக அவர் கொஞ்சம் பணம் கொடுக்கணும்னு சொல்லி பணத்தை கொடுத்து அவர் எழுதிரும சொன்னார், வேண்டாம் தான் அழுந்துடா, நான் சிறப்பாக இருக்கேன், நான் பள்ளிக்கு ஜக்காத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுதா, அவர் ஊனமுற்ற மனுஷன், அவர் வாங்குறதுக்கு தகுதி உள்ளவர், அவர் சொல்கிறார் அழுந்துலாம் நான் நல்லா இருக்கேன், நான் பள்ளிக்கு என்ன செய்தேன் ஜக்காத்து கொடுத்துக்கிட்டேன், என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், உங்கள்கிட்ட வாங்கி தீங்க இடத்துல நான் இல்லை,
அல்லாஹ் என்னடி வைக்கலைன்னு அர்த்தம். அப்புறம் உட்காந்து அவர்கிட்ட பேசணும், ஜகாத் எப்படி கொடுக்கன்னு சொல்லி. அவர் அழகாக சொல்கிறார், என்ன சொல்கிறார்னா, ஒரு நாளைக்கு நான் செய்வேன்,